ஹாய் ஹலோ வணக்கம், நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சி ஜிடி நவம்பர் மாதம் கால்ஃபர் ஆக போகுது. அதுக்கான பேசிக் கிளாஸஸ் தான் நம்ம இந்த மந்த் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ மறக்காம டேப் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பனா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும். ரைட், நாம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான மோட்டிவேஷனோட உள்ள போகலாம். எந்த விதத்தில் ஆராய்ந்து பார்த்தாலும் சோம்பேறித்தனம் என்பது போக்கப்பட வேண்டியது, சுறுசுறுப்புவே நமக்கு வேண்டியது. சுறுசுறுப்புனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்லேஷன் தான் கொடுப்பாங்க, ஒரு டெஃபனிஷன் கொடுக்க தெரியாது அவங்களுக்கு. முதல்ல சுறுசுறுப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. சுறுசுறுப்பு என்பதற்கு எதிர்த்து நிற்பது அப்படிங்கிறது தான் பொருளாகும். சரியா, நீங்கள் நிறைய விஷயங்களை உங்களை பார்த்து சுறுசுறுப்பாக இருன்னு சொல்லி சும்மா கிண்டல் அடிக்கலாம். நான் நீங்கள் நிறைய விஷயங்களை எதிர்த்து நின்னது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ எதிர்த்து நிற்பது அப்படிங்கிறத உங்களை கிண்டல் அடிக்கக்கூடியவங்ககிட்ட சொல்லி புரிய வைங்க. வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் டீகோடிங் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். சும்மா ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம். சரியா, இதுக்கு முன்னாடி 25 கொஷின் கேட்டுட்டு இருந்த காலத்தில் 4 கொஷின் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 20 கொஷின் கேட்கறதுனால 3 கொஷின் வரைக்கும் கேட்கலாம். சரியா, எல்லா எக்ஸாமை பொறுத்து கொஞ்சம் ஒரு அளவில் மாற்றம் வரும். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. என்ன என்னன்னு பார்த்துடலாம். இவ்வளோ பெரிய பேராகிராஃப் இருக்கு சார், இதெல்லாம் நான் படிக்கிறமா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தையை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்பரில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வார்த்தையை இந்த நம்பரில் சொல்லியிருக்காங்க. அப்போனா இந்த வார்த்தையை இதுக்கான நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த வார்த்தைக்கும் இந்த நம்பருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பு என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எளிமையாயிரும். ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடிங் டிகோடிங்கை சால்வ் பண்ண முன்னாடி ஏ அப்படின்னு சொன்னால் 1வது லெட்டர்னு சொல்லியிருந்தோம். கே அப்படின்னு கேட்டோம்னா 11வது லெட்டர் அப்படிங்கிறது டான் டான் சொல்ல தெரியணும். அதுக்காக ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லெட்டரையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அப்போனா தான் சால்வ் பண்ண முடியும். சார் நான் பின்னாடி எழுதி வச்சு ஒவ்வொரு லெட்டரையும் பார்த்து பார்த்து போடுவீங்கன்னாங்கன்னா டைம் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே ரைட், வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவ் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஓகே, வேவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கான நம்பர் போடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். 23, W 23, Aங்கிறது 1, அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா Vங்கிறது 22, Eனா 5. சரியா, இது இதுக்கான நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வேவுங்கிறது என்ன நம்பராக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா 42, 65, 22 மாறுது. சரியா, அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, 26, அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா 5, 22 அப்படின்னு மாறுது. சரியா, 5, 22 ரைட்டா. இந்த நம்பரை நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிட முடியும். அந்த ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் எளிமையாக கண்டுபிடிச்சிருக்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23வது லெட்டருக்கு ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வது லெட்டர். என்ன சார் 4வது லெட்டர்னு சொல்கிறீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஏபிசிடியில் 26 லெட்டர் இருக்குது. அதை மொதல் 13, கடைசி 13 அப்படின்னு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ ஏலேருந்து எம் வரைக்கும் எழுதியிருப்பீங்க. ஏலேருந்து டி எழுதி ஏபிசிடின்னு எழுதி எம் வரைக்கும் எழுதியிருப்பீங்க. அதுக்கடுத்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என், அதை எம்முக்கு நேராக எழுதியிருப்பீங்க. ஓ இப்படி எழுதிட்டு வந்தீங்கன்னா இங்கே இசட்டில் முடியும். சரியா, அப்படி பார்க்கல 23வது லெட்டருக்கான ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வது லெட்டர் தான் இருக்கும். இதை இன்னும் சுலபமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னீங்கன்னா, ஒரு நம்பருக்கு ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27லேருந்து கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா, அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 23வது லெட்டருக்கு ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27லேருந்து கழிச்சிருங்க 4வது லெட்டர். அதுக்கப்புறம் 1வது லெட்டருக்கு ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27லேருந்து கழிச்சிருங்க 26வது லெட்டர். அதே மாதிரி 22வது லெட்டருக்கு ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27-22 5வது லெட்டர். அடுத்து 5வது லெட்டருக்கு ஆப்போசிட்னா 22. இவ்வளோதான், இந்த ப்ராசஸ் தான் நடந்திருக்குன்னு தெரியுது. ஒன்றை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே டைரெக்டாக ஆன்சர் போயிடலாம். இப்போ லைட் அப்படிங்கிறதுக்கு நம்பர் பார்த்துடலாம். லைட் அப்படிங்கும்போது எல் அப்படின்னா 12, ஐனா 9, ஜினா 7, ஹச்னா 8, டீனா 20 அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு ஆப்போசிட் லெட்டர் கண்டுபிடிக்கணும்னா 27லேருந்து கழிக்கணும். 27லேருந்து 12 போச்சுன்னா 15, 27லேருந்து 9 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 அப்படின்னு தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 27லேருந்து 7 போச்சுன்னா 20, 27லேருந்து 8 போச்சுன்னா 19, அதுக்கடுத்து 27லேருந்து 20 போச்சுன்னா 7. அப்போ இதுதான் ஆப்போசிட் லெட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 15, 18, 20, 19, 7 அப்படிங்கிறது தான்.
அப்படி பார்க்கல எனக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான விஷயம், சுலபமான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் சம் ஒரு பெருசாக லென்த்தி ப்ராசஸ்ன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கணக்குகள் தான் அதிகமாக கேட்பாங்கன்னு தான் அதை முதல் கணக்காக வச்சுருந்தேன். ரெண்டாவது மூன்றாவது கணக்குகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஓகே ரைட், அடுத்து பார்க்கலாம். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே தான் டக் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா FSEIன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபிஷ் அப்படிங்கிறத HGUF அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஃப்ராக் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே லெட்டரை நம்பராக மாற்றாமல் லெட்டரை லெட்டராகவே மாற்றுறாங்க. அப்போ ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கலாம், அப்போ அந்த ரெண்டு லெட்டரையும் எழுதிக்கங்க. ஃபஸ்ட்டு டக் அப்படிங்கிறத என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். டக் DUCK அப்படின்னு எழுதியிருக்காங்களா. அப்போ அதுக்கு எழுதியிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா FSEI. அப்போ FSEI இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே நம்பர் போட்டுருங்க. D அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வது லெட்டர், யூனா 21வது லெட்டர், சீனா 3வது லெட்டர், கேனா 11, ஐனா 9, ஈனா 5, இது 19, இது 6 ரைட்டா. அப்போ பாருங்கள் 4லேருந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கூடி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்து 21லேருந்து 2 குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து 3லேருந்து 2 கூடி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. 11லேருந்து 2 குறைஞ்சிருக்கு. அப்போ என்னென்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் +2 -2 +2 -2 அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த கான்செப்டை தூக்கி நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்போ ஃப்ராகுக்கு கேட்குறாங்க. ஃப்ராக் அப்படிங்கும் போது FROG சரியா. அப்போ F-லேருந்து 2 லெட்டர் கூட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் சரியா. அடுத்து 2 லெட்டர் குறைக்கணும், ஏன்னா +2 -2 தானே. அப்போ R-லேருந்து 2 லெட்டர் குறைச்சிங்கன்னா P ரைட்டா. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 15வது லெட்டரான O-லேருந்து 2 லெட்டர் கூட்டினீங்கன்னா Q. ஓகே, அடுத்து 2 லெட்டர் குறைக்கணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா G-லேருந்து 2 லெட்டர் குறைச்சிங்கன்னா E அப்படிங்கிறது. HPQE அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அப்போ HPQE அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C தான் இருக்குது. இதுதான் கரெக்டான விஷயம். ஓகே, HPQE அப்படிங்கிறது தான். ஓகே, செகண்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் என்னென்னா அதே மாதிரி தான், சிம்பிளான விஷயம். என்னென்னு பாருங்கள், பேஸ்கெட் அப்படிங்கிறத இந்த நம்பரில் சொல்கிறாங்க, பாக்ஸ் அப்படிங்கிறத அந்த நம்பரில் சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா அதே மாதிரி ப்ராசஸில் கவர் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஈஸியாக அதுக்கான நம்பரே போட்டிருப்பாங்க. பிங்கிறது 2வது எடுத்து போட்டாங்க, ஏங்கிறது 1வது எடுத்து, எஸ்ங்கிறது 19, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேனா 11, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈனா 5, டீனா 20. அப்போது அந்த லெட்டருக்கான நம்பர்ஸை அப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே எழுதிடலாம். அப்போ கவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ கவர் அப்படிங்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனா எனக்கு 3வது லெட்டர், ஓனா 15வது லெட்டர், வீனா 22வது லெட்டர், ஈனா 5வது லெட்டர், ஆறுனா 18. அப்போ இந்த லெட்டர் இருக்கு, இதுதான் ஆன்சர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். 3, 15, 22, 5, 18 அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஓகே, ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சிம்பிளான விஷயம். அடுத்து என்னென்னு பார்க்கலாம். 4வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அப்படிங்கிறத இப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு லெட்டரில் சொல்கிறாங்க. ரோடு அப்படிங்கிறத இந்த மாதிரி லெட்டரில் சொல்கிறாங்க. அப்போ டாக்ஸியை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ப்ராசஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ப்ராசஸ் என்னன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அப்படிங்கிறத எழுதிக்கங்க. எழுதிட்டோம், ஓகே ஃபைன். அதை எப்படி எழுதுனாங்க, WUDLQ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ WUDLQ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை கண்டுபிடிக்க முடியுதான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் பாருங்கள், 20, 18, 1, 9, 14, 17, 12, 4, 21, 23 சரியா. எல்லா நம்பரையும் பார்த்தீங்கன்னா 3, 3 கூடி இருக்கும் பார்த்தீங்களா, 20லேருந்து 3 கூடி இருக்குது. ஓகே, அடுத்து 18லேருந்து 3 கூடி இருக்குது, 1லேருந்து 3 கூடி இருக்குது, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 3 கூடி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அதே மாதிரி கான்செப்டில் தான் 3 லெட்டர் கூடி வருது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ டீலேருந்து எனக்கு 3 லெட்டர் கூடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா W அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏலேருந்து 3 லெட்டர் கூடிச்சுன்னா D அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எக்ஸ்லேருந்து 3 லெட்டர் கூடினீங்கன்னா YZ மறுபடி A அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐலேருந்து 3 லெட்டர் கூட்டினீங்கன்னா எல். ஓகேவா, அப்போ WDAL அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான விஷயம். ஓகே, சிம்பிளான விஷயம்தான். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிறத இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, மேக்ஸ் அப்படிங்கிறத இப்படி சொல்லியிருக்காங்க. ஹிந்தி அப்படிங்கிறத ஒரு நம்பரில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபிசிக்ஸ்னால் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. அப்போ எழுதிக்கலாம், மேக்ஸ் பாருங்கள், மேக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்
இப்படி இருக்கா. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 3, அடுத்து 20, அடுத்து 8, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 19. இதே நம்பர் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். 13, 3, 20, 8, 19. சார் எல்லாம் கரெக்டு தான் சார். எம்னா 13, டீனா 20, ஹச்னா 8, எஸ்னா 19. ஆனால் ஏன்னா 1வது லெட்டர் தானே சார் போட்டிருக்கணும். கரெக்டான கேள்வி தான், 1வது லெட்டர் தான் போட்டிருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க, 3 போட்டிருக்காங்க. அப்போ எங் என்ன என்ன கான்செப்ட் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ அப்படிங்கிறது ஒரு அல்ஃபபெட் அப்படிங்கிறது தெரியுது. அல்ஃபபெட்டு தெரியுமில, ஏஇஐஓயு அல்ஃபபெட் இல்லை, வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, நான் தப்பாக சொல்லிட்டேன், வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஏஇஐஓயுல வந்து ஏ இருக்குது சரியா. அந்த வவ்வல்ஸ் வரக்கூடிய எழுத்தை மட்டும் அதோட பிளேஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏங்கிறது 1, அதை மட்டும் 3 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இது அடுத்த லெட்டரான ஹிந்திங்கிற வேர்டுக்கு செக் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஹிந்திங்கிறத வேர்டை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க, HINDI சரியா. இதில் வவ்வல்ஸ் லெட்டர் என்னலாம் பார்த்தீங்கன்னா, ஐ மட்டும்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வவல்ஸ் லெட்டர். ஓகே, அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை மட்டும் 3 பெருக்கியிருக்காங்கன்னு செக் பண்ணிடலாம். ஹச்ங்கிறது 8, ஐங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9, 9 × 3 = 27. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா N 14, D 4, மறுபடியும் 9 × 3 = 27. இதே நம்பர் வந்திருக்கான்னு பாருங்க, கண்டிப்பாக வந்திருக்கும். 8 பாருங்க, 8, 27, 14, 4, அடுத்து 27, கரெக்டாக வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லெட்டருக்கும் நம்பர்ஸ் அப்படியே போட்டிருந்தாங்க, வவ்வல்ஸை மட்டும் அந்த அதுக்கான நம்பர் என்னவோ போட்டு அதை 3 மல்டிப்ளை பண்ணி போடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ அதே கான்செப்டில் ஃபிசிக்ஸுக்கு போட்டுடலாமா? அப்போ ஃபிசிக்ஸ் என்னன்னு பார்க்கும்போது இங்கேயே நிரப்பிடலாம். அப்போ பிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 16, ரைட்டா. ஹச்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8, ஒய்னா 25, எஸ்னா 19, ஐனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸ், அப்போ 9 × 3 = 27. ஓகே, அடுத்து சீனா 3, எஸ்னா 19. ஓகே, அப்போ இந்த ஆன்சர் இருக்கக்கூடியது என்னன்னு பார்க்கலாம், 16, 825, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 19 சரியா, 19, 27, 319 சரியா, 27, 319 சரி. அதுதான் ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, ஆப்ஷன் டி தான் கரெக்ட், ஒன்றுமே இல்லை. அதுக்கான பிளேஸ் வேல்யூ அப்படியே கொடுத்துக்கிறாங்க, வவ்வல்ஸுக்கு மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் வேல்யூக்கான நம்பரை எழுதி 3 மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து 6வது என்னன்னு பார்க்கும்போது பஞ்ச் அப்படிங்கிறத இப்படி சொல்கிறாங்க, கிராக் அப்படிங்கிறத அப்படி சொல்கிறாங்க, அப்போ பிரேக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் அப்படிங்கிறத எழுதிக்கலாமா, பஞ்ச் எழுதியாச்சு. அப்போ பி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 16, யூனா 21 சரியா. அதை கூட நம்பர் போடாமல் ஒரு நிமிஷம் பார்க்கலாம். இந்த இதுக்கான என்ன எழுதியிருக்காங்கன்னா IDOVQ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, ஐடி ஐடி அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா OVQ அப்படின்னு தெரிஞ்சிருச்சா. இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பிக்கு அடுத்த லெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா Q, ஹச்சுக்கு அடுத்த லெட்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஐ. ஓகேவா, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா யூக்கு அடுத்த லெட்டர் என்ன பார்த்தீங்கன்னா வி, சிக்கு அடுத்த லெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி, என்னுக்கு அடுத்த லெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓ சரியா. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிராஸாக ஒரு லெட்டர் அடுத்தடுத்த லெட்டரை எழுதியிருக்கிறாங்க சரியா. இங்கேருந்து பாருங்கள், பிக்கு அடுத்த லெட்டர் கியூ, யூக்கு அடுத்த லெட்டர் வி, என்னுக்கு அடுத்த லெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓ சரியா, அடுத்து சிக்கு அடுத்த லெட்டர் டி, அடுத்து ஹச்க்கு அடுத்த லெட்டர் ஐ அப்படின்னு கிராஸாக எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தடுத்த லெட்டரை கிராஸாக எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. இந்த கான்செப்டில் தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. இப்போ பிரேக் ரைட்டா. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக்கு ஆப்போசிட் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, கேக்கு அடுத்த லெட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா எல். ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பிக்கு அடுத்த லெட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா சி. அப்போ எல்லில் ஆரம்பித்து சியில் முடியணும் இடையில கூட நீங்கள். அப்போது எல்லில் ஆரம்பித்து சியில் முடியக்கூடிய விஷயமாக இருக்கணும். மற்ற லெட்டர் செக் பண்ணதுக்கு முன்னாடி ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அப்போ எல்லில் ஆரம்பித்து சியில் முடிக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎன் அப்படிங்கிறத 16 சொல்கிறாங்க, என்ஓ அப்படிங்கிறத 212 சொல்கிறாங்க. அப்போ யூஎஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னு தான் கேள்வியாக இருக்குது. நீங்க நல்லா பாருங்க, என்ஓ அப்படிங்கும்போது பெரிய நம்பரா வருது. அப்ப என்னன்னா ஒரு பெரிய பெரிய பெருக்கல் ப்ராசஸா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அதை நல்லா பாத்துக்கங்க சரியா. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஎன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, ஏஎன், ஏனா 1,
என்னன்னா 14. இதை என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16ன்னு சொல்கிறாங்க. அப்போ 1 14 பெருக்கினீங்கன்னா 14 தான், ரைட்டா? அது கூட 2 கூட்டியிருக்கிறாங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்க எழுத்துக்கு நம்பர் போட்டுட்டு அந்த 2 நம்பரையும் அந்த நம்பர்ஸ் எல்லாம் பெருக்கிட்டு கூடுதலாக ஒரு 2 கூட்டுறாங்க, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. அப்போ அதே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். என்ஓங்கிறத 212ன்னு சொல்கிறாங்களா, அப்போ என்ஓ அப்படிங்கிறத 212ன்னு சொல்கிறாங்க, செக் பண்ணிடலாம். என்ங்கிறது 14, ஓங்கிறது 15. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 15 பெருக்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 210 கிடைக்கும், சரியா? 210 கிடைக்கும். அப்போ கூடுதலாக 2 கூட்டிருக்காங்க. அப்போ கான்செப்ட் கரெக்ட் தான், ஓகே? அப்போ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் தானே சொல்லியிருக்காங்க, ஆமாம், யூஎஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யூஎஸ் அப்படிங்கும்போது அதை என்ன சொல்லுவாங்கன்னு கேள்வி. யூனா 21, எஸ்னா 19. இதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கும்போது இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இதை பெருக்கி 2 கூட்டணுமா, ஓகே 2 கூட்டிடலாம், ஓகே? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 21 19 பெருக்கிருங்க, 9 9 2 18 2 1, சரியா? அப்போ 3. அப்போ இது கூட 2 கூட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 என்ன கிடைக்கும், 401 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான விஷயம், ரைட்டா? யூஎஸ் அப்படிங்கிறது தானே, ஓகே. யூஎஸ் அப்படிங்கும்போது 21 × 19 பார்த்தீங்கன்னா 399, 399லேருந்து ஒரு 2 கூட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு பார்க்கும்போது 401 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. அடுத்து என்னென்னு பார்க்கலாம், ஓகே. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஓகே. அடுத்து வயலின் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாங்கன்னா இப்படி சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய லெட்டர். அப்போ கார்டு அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய லெட்டர்ஸோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 5, அது சேஞ்ச் ஆகக்கூடிய லெட்டர்ஸோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போ டபுள் டைம் ஆகுது பார்த்தீங்களா, லெட்டர்ஸோட எண்ணிக்கை டபுள் டைம் ஆகுதுன்னா ஒரு லெட்டருக்கு 2 எழுத்து அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எம்ங்கிற எழுத்துக்கு எல்என் அப்படிங்கிற அர்த்தம், யூங்கிறதுக்கு டிவி அப்படின்னு அர்த்தமாயிருது, ஓகேவா? அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அப்படின்னு பார்க்கும்போது எம்முக்கு முந்தன லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல், ஓகே. எம்முக்கு பிந்தின லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என். அப்போ எம்முக்கு முன்னாடி உள்ள ஒரு லெட்டருக்கு முன்னால் உள்ள லெட்டரும் பின்னால் உள்ள லெட்டரையும் தான் எழுதி எழுதி எல்லா லெட்டரும் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ அதே ப்ராசஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஹெச்ஓஆர்டி அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ சிஹெச்ஓஆர்டின்னு சொல்கிறோமா, இதை எடுத்துக்கணுமா? சிக்கு முந்தன லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, சிக்கு அடுத்த லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி, முடிஞ்சு போச்சா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹச் இருக்கு, ஹச்சுக்கு முந்தின லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜி, அடுத்து ஹச்சுக்கு அடுத்த லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ, சரியா? அடுத்து ஓக்கு முந்தன லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என், ஓகே. அடுத்து என்னன்னா ஓக்கு அடுத்த லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு முந்தன லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூ, அடுத்து ஆறுக்கு அடுத்த லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ், அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டி, டிக்கு முந்தன லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு தெரியும், அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன பார்த்தீங்கன்னா இ, ரைட்டா? அப்போ இந்த லெட்டர் தான் ஆன்சர். இது இருக்கக்கூடியதை சூஸ் பண்ணிடலாம். பிடிஜிஐ அப்படின்னு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் இல்லை. அடுத்து பிடிஜிஐ என் பிக்யூஎஸ்சிஇ அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன் தான், மிச்சம் எதுவுமே இல்லை, ஓகே. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டருக்கு 5 லெட்டர் வச்சு ஒரு 5 லெட்டர் இருக்குது, அதுக்கு 10 லெட்டர் எழுதுதாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராசஸ், ஒரு லெட்டருக்கு 2 லெட்டர் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்முக்கு முந்தின லெட்டரும் பின்ன லெட்டரும் எழுதியிருக்காங்க, கண்டுபிடிச்சோம். அதே ப்ராசஸ் இந்த கார்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு எழுதிட்டோம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேரி அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அதே எழுத்து வருது, அதை என்ன பார்த்துருக்கீங்கன்னா மாற்றி போட்டிருக்காங்கன்னு தெரியுதா, THEORY அப்படி ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க பாருங்கள், YROEHT அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்களா, அதே மாதிரி தான் ஆப்ஷனையும் எழுதியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத அப்படி மாற்றி போட்டால் ஆன்சர் கிடச்சிடும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி கிடைக்கும், REPXE, ரைட்டா? அப்போ என்னன்னு பார்க்கும்போது TREPXE அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3rd தான் இருக்குது, இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 10th என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் தான், ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 லெட்டர் இருக்குது, அதில் மொதல் 3 லெட்டரை பிரிச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா, மொதல் 3 லெட்டர் அடுத்த 3 லெட்டர் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க, மொதல் 3 லெட்டரை மட்டும் மாற்றி எழுதியிருக்காங்க, CHOவை OHC அப்படின்னு எழுதிட்டாங்களா, அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ICE-ஐ வந்து ECI அப்படின்னு எழுதிட்டாங்க. அப்போ அதே ப்ராசஸில் நாம் எழுதிடலாமா? அப்போ என்னென்னு இப்படி 3 லெட்டராக பிரிச்சுக்கிட்டீங்க, பிரிச்சுட்டு இப்போ EXP அப்படின்னு இருக்குது, அதை PXE அப்படின்னு எழுதிடுவீங்க.
அதுக்கடுத்து இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இசிடின்னு இருக்கு, அப்போ டிசிஇ அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, இவ்வளோதான் சிம்பிளான விஷயம். இதை சூஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம், பிஎக்ஸ்இ அடுத்து டிசிஇ அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான விஷயம், சரி ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங்கில் எஸ்எஸ்சியில் கேட்கப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டண்டாக தான் இருந்துச்சு, ரைட்? இதே மாதிரி கிளாஸஸ் நம்ம டேப் சென்டர் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் டேப் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் பிரின்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள், நன்றி.